அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சில விஷயங்களை தாங்க முடியாமல், சகிக்க முடியாமல், அந்த விஷயங்களிலே மேற்கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சின்ன விஷயத்தை கூட ஒரு முதிர்ந்த விசுவாசி தாங்க முடியல, உடனே அவங்களுடைய பழைய ஸ்வாவம் வெளிப்பட்டு விடுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையின் மூலம் அவர் பேச விரும்புகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:3 ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவரையே நினைத்து கொள்ளுங்கள். என்ன ஸ்வாவம் வெளிப்படுகிறதோ அப்பொழுது ஆண்டவர் இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள். இதை குறித்து பேதுரு சொல்வார் ஒரு அருமையான வார்த்தை. 1 பேதுரு 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி ஆண்டவர் ஒரு மாதிரியை, ஒரு வாழ்க்கையினுடைய முன்மாதிரியை அவர் வைத்து போனார். எபிரேயர் 2:26 வாசிக்கிறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் இயேசு எவ்வளவு பாடுகளை கடந்து போனார். இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற துன்பங்களை அன்றைக்கு அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அனுபவித்தார். இந்த எபிரேயர் 12:2 ரெண்டு காரியத்தையும், 3:1 ஒரு காரியத்தையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், அவருக்கு எத்தனை அவமானங்கள் வந்தது, இவர் பெயல் சபுலினாலே பிசாசுகளை துரத்துகிறார் என்று அவரை அவமானப்படுத்தினார்கள், இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவர் சகோதர சகோதரிகளாக நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று அவமானப்படுத்தினார்கள். அவரை சிலுவையில் அறையும் போது போர்ச்சேவகர்கள் முதற்கொண்டு எல்லாரும் பரியாசம் பண்ணி எவ்வளவு அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அந்த அவமானங்களை சகித்தார். ஏன் அப்படி சகிக்க வேண்டும்? பிலிப்பியர் 2:6 வாசிக்கிறோம், அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதாய் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி மனுஷ சாயல் எடுத்து அடிமையின் ரூபமாய் நமக்காக இந்த பூமியிலே வெளிப்பட்டார். எவ்வளோ பெரிய தேவன் சாதாரண மனு உருக்கொண்டு இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அவர் அவமானங்களை எண்ணவே இல்லை, அவமானங்களை சகித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்காக நீங்கள் கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசுவே அவமானங்களை சகித்தார். உங்களுக்கு வரும் அவமானங்களை சகித்து பாருங்கள். அந்த அவமானங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை தரும். அந்த அவமானங்கள் உங்களை உருவாக்கும், உங்கள் வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை கொண்டு வரும். 2 எபிரேயர் 12:2 பின்பகுதியிலே வாசிக்கிறோம், சிலுவையை ஆண்டவர் சகித்தார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு என் பின் வரக்கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் சிலுவை, எவ்வளவு பாடுகள் நிறைந்த அந்த சிலுவையை அவர் கொல்கொதா மலையிலே சுமந்து கொண்டு போனார். அவர் ஒரு பெரிய மரத்தினால் செய்யப்பட்ட சிலுவை மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையெல்லாம் அநேக சிலுவைகள் அவருக்கு முன்பா இருந்தது. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ பாடுகள் அவருக்கு முன்பா இருந்தாலும் அவைகளை எல்லாம் அவர் சகித்தார், சிலுவையை சகித்தார். அவர் சிலுவையை சகிக்காமல் இருந்தால் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அந்த சிலுவையை சுமந்தார், சகித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாருக்கோ ஒருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு உங்கள் சிலுவையை நீங்கள் சகித்தால், அந்த பாடுகளை நீங்கள் சகித்தால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை காண முடியும். பரிசுத்தவான்கள் எல்லாருமே சிலுவையை சகித்தார்கள். இந்தியா வந்த தோமா சிலுவையை சகித்ததினால் இன்றைக்கு இந்தியாவிலே நாம் ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறோம்.
இப்படி பல பரிசுத்தவான்கள் சிலுவையை சகித்தார்கள். இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் என்னவென்றால் இயேசுதான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிலுவையை சுமக்கிறீர்களா? ஆண்டவர் இயேசுவை ஒரு நிமிஷம் நினைத்து பாருங்கள். உங்கள் சிலுவை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற போராட்டங்கள் ஒன்றும் இல்லாமல் போகும். சில நேரங்களிலே நம்முடைய பாடுகள் தான் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். சிலருடைய பிரச்சனைகளை நாம் கேட்கும்போது நம்ம பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் இருப்பது போன்று தோன்றும். தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் சிலுவையை சகித்தால் நிச்சயம் அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். சிலுவையில் சிந்தின அந்த ஆசீர்வாதமான இரத்தத்தினாலே எப்படி நமக்கு மீட்பு கிடைத்ததோ அதே போல நித்திய ஜீவனுக்கான மீட்பை தேவன் நமக்கு தந்து அற்புதம் செய்வார். மூன்றாவது வாசிக்கிறோம், எபிரேயர் 12:3, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்கள், ஏராளமான விபரீதங்கள். அவர் எங்கு போனாலும் அவருக்கு விரோதமாக கல்லெறிய முயற்சிப்பாங்க, அவரை பிடிக்க முயற்சிப்பாங்க, அவருக்கு வேதனையை கொண்டு வர முயற்சிப்பாங்க. இப்படி பரிசெயரும் சதுசெயரும் பல்வேறு துன்பங்களை அவருக்கு கொண்டு வந்தாலும் அந்த பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்கள், ரோம போர்ச்சேவகர்கள் கடைசியில் யூதர்கள் செய்த அந்த கிரியைகளெல்லாம் யோசித்து பார்க்கும்போது அந்த பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்கள் யூதாஸ் கூட இருந்தே காட்டி கொடுத்தான். இவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் சகித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தை சுற்றிலும், உங்கள் வேலை ஸ்தலத்தை சுற்றிலும் உங்களுக்கு எத்தனையோ விதமான போராட்டங்கள் இருக்கலாம். நீங்கள் கோபப்படாதீங்க, அவங்களோட சண்டை போடாதீங்க, சகித்து தேவனுடைய சமூகத்தை மாத்திரம் நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். இந்த காலை நேரத்தில் விசுவாசத்தோடு சொல்கிறேன், எந்த இடத்தில் நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார். நீங்கள் பாவிகளால் செய்யப்படுகிற விபரீதங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டாம், சகித்திருங்கள். கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். இதற்காகத்தான் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார், எல்லாவற்றுக்கும் அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எல்லா காரியங்களுக்கும், வாழ்க்கையினுடைய ஏ டு ஜெட் பிரச்சனை எல்லாத்துக்கும், அதனுடைய மாற்றங்களுக்கும் ஆண்டவர் இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், அற்புதங்களால் நிரப்பி நடத்துவார். இந்த நாளிலும் நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் நினைவுகளை அறிந்த தேவன் சங்கீதம் 24 உங்கள் மன விருப்பங்களை, வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். நாம் ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரே, நீரே எங்களுக்கு முன்மாதிரி, அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறீர். நாங்கள் உண்மை பின்பற்றி நடக்க உண்மையே நினைத்து கொள்ள உதவி செய்யும். இதை காண்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். எல்லா துதிகன மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ, ஆமென்.